பாகிஸ்தான்ல பூந்து பாலக்கோட் பகுதியில இந்திய போர் விமானங்கள் ஜெய்ஷ் இ முகமது முகாம்களை அழிச்சுது. இதனால பாகிஸ்தான் பழி வாங்க துடிச்சுது. புதன் காலை பாகிஸ்தான் விமானப்படை போர் விமானங்கள் இந்திய வான் எல்லைக்குள்ள பூந்து நம்மளுடைய போர் விமானங்களை தாக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்போ ரெண்டு தரப்புக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் கிட்ட சிக்கிக்கிட்டாரு. இரண்டு தரப்பு போர் விமானங்கள் டாக் ஃபைட்ல எப்படி ஈடுபட்டுச்சு அப்படின்ற தகவல்களை ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவிச்சாரு. காஷ்மீர்ல இருக்க நௌஷரா செக்டர்ல அத்துமீறி நுழைஞ்ச பாகிஸ்தான் போர் விமானம் F-16 எல்லைக்கு பக்கத்துல 8000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்துச்சு. 900 கிலோமீட்டர் வேகத்துல விமானங்கள் பறந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ 15000 அடி உயரத்துல MiG-21 போர் விமானத்தை அபிநந்தன் ஓட்டிட்டு வந்தாரு. F-16 சுட்டு வீழ்த்த குறி வச்சாரு. F-16 விமானத்தை தாக்க போறேன் அப்படின்னு செக்யூர் ரேடியோ மூலமா பக்கத்துல பறந்துட்டு இருந்த நம்மளுடைய இன்னொரு போர் விமானத்திலிருந்து பைலட்டுகளுக்கு தகவல் தெரிவிச்சாரு. F-16 சுட்டு வீழ்த்த வசதியா MiG-21 கீழ் நோக்கி செலுத்தினாரு அபிநந்தன். தப்பிச்சு போக நினைச்ச F-16 பைலட் மேல் நோக்கி விமானத்தை செலுத்தினாரு. 26000 அடி உயரத்துக்கு F-16 போச்சு. ரெண்டு நாட்டு பைலட்டுகளும் ஒருவர் ஒருவர் வீழ்த்த குறிப்பாத்தாங்க. அபிநந்தன் சாமர்த்தியமா செயல்பட்டு F-16 குறிப்பாத்து ஏவுகணையை செலுத்தினாரு. ஏவுகணை பாகிஸ்தான் விமானத்தை தாக்குச்சு. ஆனா இந்த தாக்குதல்ல இருந்து F-16 தப்பிச்சிடுச்சு. உடனே பாகிஸ்தான் விமானி MiG-21 சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் MiG-21 இருந்து அழைப்பு எதுவுமே வரல, விழுந்து நொறுங்கிருந்துச்சு. இந்த விமானத்தை ஓட்டின அபிநந்தன் 7 கிலோமீட்டர் தள்ளி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல விழுந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். பரபரப்பா நடந்த இந்த டாக் ஃபைட் 86 வினாடிகள் நீடிச்சது. உலக விமான சண்டைகள் பட்டியலில் இந்தியா பாகிஸ்தான் விமானங்கள் நடத்தின 86 வினாடி சண்டையும் இடம்பெறும் அப்படின்னு விமானப்படை அதிகாரி ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.